இஸ்லாமியர்களை வந்து அவமதிக்கும் வகையில பயன்படுத்துற இரண்டு வார்த்தைகள் அப்படின்னு நான் குறிப்பிடலாம் நினைக்கிறேன். துலுக்கன் துலுக்கட்சி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்த வேண்டாம். ஒரு சட்டம் ஒரு வார்த்தை அது சரியா தப்பா என்பது புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் கூட மக்கள் இல்லை அப்படின்றதான் அரசனுடைய ஆணை. தண்டால் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் ஆணையம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்தியாவில் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் கடந்த 10-12 ஆண்டுகளாக அதிகரித்துக் கொண்டே, கும்பல் படுகொலைகள், மாட்டின் பெயரால் படுகொலைகள், அவருடைய உடை கலாச்சாரம் இதெல்லாம் தொடர்ந்து அவர்களை இந்த சமூகத்தில் அந்நியப்படுத்துறது, அவர்களை வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி அவர்களை தனிமைப்படுத்துற வேலை தொடர்ந்து நடந்துட்டே. அப்ப என்ன, நீங்க துலுக்கன் துலுக்கட்சின் போது இந்த துலுக்கன்ற வார்த்தை துருக்கி அப்படின்ற துருக்கியர் அப்படின்ற மருவிதான் இங்க துலுக்கன்ற வார்த்தை வந்து. அப்ப துலுக்கர்கள் இங்க யாரும் இல்ல, துருக்கியிலும் வந்த முஸ்லிம்கள் இங்க யாரும் இல்ல. இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் யாருன்னா தமிழர்கள், தமிழ் முஸ்லிம்கள். எனக்கு எதுவுமே இல்லையா, இங்க இந்த நாடு சோனம் அடைவதற்காக என்னோட மூதாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, என்னோட பெற்றோர் கஷ்டப்பட்டாங்க, நான் இந்த மண்ணெல்லாம் வாழ்றேன், எனக்கு வந்து இங்கிருந்து பாகிஸ்தான் போறதுக்கு என்னோட மூதாரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட இந்த மண்ணு தான் என் மண்ணுன்னு சொல்லி இந்த மண்ணை நேசித்து இந்த மண்ணுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த மண்ணில் தான் சாவுன்னு சொல்லுவோம். தலித் ஒருவனை நீங்கள் படுகொலை செய்தால் நீங்கள் வந்து 10,75,000 ரூபாய் நீங்கள் வந்து அரசு வந்து அவர்கள் நஷ்டீடு தரீங்க. ஆனால் இங்கே கும்பல் படுகொலை நடக்குது, தினம் தினம் கும்பல் படு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன ரெமெடி இந்த அரசு தருது, இந்த சட்டம் என்ன ரெமெடி தருது, ஒன்றுமே இல்லை. அப்போ அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் வேணும்ன்றதான் நான் கேட்கு. அந்த அடிப்படை தான் அந்த சிறப்பு சட்டத்தோட பிரிவு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. எனக்கு ஒரு கோபம் வருது இல்ல, அந்த கோபத்தை நான் எப்படி வெளிப்படுத்துவேன், கோபத்தை நான் வெளிப்படுத்திடுவேன் இல்ல, கோபத்தை உள்ளுக்குள்ளே வச்சிருக்க மாட்டேன், உள்ளுக்குள்ளே வச்சு நான் பைத்தியமாயிடும் இல்லையா, வன்முறை ஏற்பட வாய்ப்பு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதாவது இஸ்லாமியர்களை வந்து அவமதிக்கும் வகையில பயன்படுத்துற இரண்டு வார்த்தைகள் அப்படின்னு நான் குறிப்பிடலாம் நினைக்கிறேன். துலுக்கன் துலுக்கட்சி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்த வேண்டாம், அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. சோ இது எந்த வகையில் புண்படுத்துகிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது மனித சமூகத்துடைய நாகரிகம் சொல்லி நம்ம எப்படி சொல்றோம்னா, அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய சொல் செயல் பண்பாடு, இதுதான் நம்ம வளர்ச்சின்னு சொல்றோம். ஒரு கட்டத்துல காந்தி வந்து பட்டியல் சமூக மக்களை சொல்லும் போது அரிஜன் சொல்லி சொன்னார், அதுக்கப்புறம் அந்த வேர்டு கொஞ்சம் ஆக்வர்டா நமக்கு ஃபீல் ஆச்சு, அதனால அரிஜன்ற வார்த்தை நல்லா இல்லை, அந்த மக்களை நம்ம தலித்னு சொல்லுவோம். பிறகு தலித்ன்ற வார்த்தையும் எங்களை வந்து அது எங்களை வந்து தனிமைப்படுத்துற மாதிரி இருக்கு, எங்களை பட்டியல் படுத்தப்பட்ட சமூகம் சொல்லுங்க, என்ன வந்து பறையன் பல்லன் சக்கிலியன் இப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னா அந்த மக்கள் சொல்றான். இதுதான் SC ST ஆக்ட் சொல்லுது, ஒரு சட்டம் ஒரு வார்த்தை அது சரியா தப்பா என்பது புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் கூட மக்கள் இல்லை அப்படின்றதான் அரசனுடைய ஆணை. இப்ப சமீபத்தில் வந்து சக்கிலி என்ற சண்டால் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் ஆணையம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, இன்னும் நம்மளாம் அவள் மெச்சூரிட்டி ஆகல, எந்த வார்த்தை சரி எந்த வார்த்தை தவறுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம மெச்சூரிட்டி எல்லாம் ஆகல, அதனால சண்டால் என்ற வார்த்தையும் இனி பயன்படுத்தக்கூடாது. ஒரு சமூகத்தை பெருமைப்படுத்துற மாதிரி இருந்தா அந்த வார்த்தைகளை சொல்லிக்கலாம், அந்த சமூகத்தை சிறுமைப்படுத்துற மாதிரி இருந்தா அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுது. அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் கடந்த 10-12 ஆண்டுகளாக அதிகரித்துக் கொண்டே, கும்பல் படுகொலைகள், மாட்டின் பெயரால் படுகொலைகள், அவருடைய உடை கலாச்சாரம் இதெல்லாம் தொடர்ந்து அவர்களை இந்த சமூகத்தில் அந்நியப்படுத்துறது, அவர்களை வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி அவர்களை தனிமைப்படுத்துற வேலை தொடர்ந்து நடந்துட்டே. இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் அது அதிகரித்துக் கொண்டிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் ஸ்ரீ தொலைக்காட்சின்னு ஒரு தொலைக்காட்சி, அதுல வந்து பால கௌதம்ன்ற ஒரு பார்ப்பனரும் பிரியா வெங்கட் என்ற ஒரு பார்ப்பன பெண்ணும் உட்கார்ந்துகிட்டு தொடர்ந்து மூச்சுக்கு 300 தடவை துலக பயலக துலகச்சிங்க துலக பயல துலகச்சிங்கன்றாங்க. இந்த வார்த்தை என்பது என்ன, துலுக்கன் துலுகச்சுன்னா என்ன முதல்ல புரிதல் நமக்கு வேணும். துலுக்கன் துலுகச்சு நான் துலுக்கனா துலுகச்சுன்னா கிடையாது, நான் முஸ்லீம், என்ன இஸ்லாம் முஸ்லீமா தான் அடையாளப்படுத்துது. அப்ப என்ன, நீங்க துலுக்கன் துலுகச்சுன்னும் போது இந்த துலுக்கன்ற வார்த்தை துருக்கி அப்படின்ற துருக்கியர் அப்படின்ற மருவி தான் இங்க துலுக்கன்ற வார்த்தை வந்து. அப்ப துலுக்கர்கள் இங்க யாரும் இல்ல, துருக்கியிலும் வந்த முஸ்லீம்கள் இங்க யாரும் இல்ல, இங்க இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா தமிழர்கள், தமிழ் முஸ்லீம்கள். அப்ப எங்களை நீங்க இது ரெண்டு வகையா பயன்படுத்தப்படும், ஒண்ணு இந்த பொது சமூகத்துல இருந்து முஸ்லீம் என்பவன் இந்த தமிழ் மண்ணுக்கானவன் இல்ல, முஸ்லீம் என்பவன் அந்நிய நாட்டை சார்ந்தவன், இவன் ஏதோ வேற நாடுகள் இருந்து இறக்குமதி ஆனவன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி எங்களை இந்த சமூகத்திலும் பிரிக்க பாக்குறீங்க. இன்னொன்னு எங்களை சிறுமைப்படுத்துவதற்காக, எங்களை கேவப்படுத்துவதற்காக நீங்க என்ன பாயின் சொன்னா எனக்கு கோவம் வராது, நீங்க என்ன துலக பயலன்னு சொன்னா அந்த வார்த்தை கேட்கறதே ஆக்குடா இருக்கல. அப்ப உங்களை பார்த்து நான் தொடர்ந்து துலக பயல துலக பயல துலக பயலன்னு சொன்னா அந்த வார்த்தை எனக்கு கோபப்படும், எனக்குள்ள ஒரு ஏற்கனவே நான் வந்து அடி வாங்கி ரொம்ப வந்து மன அளவுல சோர்வாயி, எனக்கு எதுவுமே இல்லையா, இங்க இந்த நாடு சோனம் அடைவதற்காக என்னோட மூதாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, என்னோட பெற்றோர் கஷ்டப்பட்டாங்க, நான் இந்த மண்ணெல்லாம் வாழ்றேன், எனக்கு வந்து இங்கிருந்து பாகிஸ்தான் போறதுக்கு என்னோட மூதாரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட இந்த மண்ணு தான் என் மண்ணுன்னு சொல்லி இந்த
மண்ணை நேசித்து இந்த மண்ணுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த மண்ணில் தான் சாவுன்னு சொல்றோம். ஆனா நீங்க தொடர்ந்து என்னை கேவலப்படுத்திட்டே இருக்கீங்கமோ எனக்குள்ள ஒரு ஆற்றாமை வரும், எனக்குள்ள ஒரு கோபம் வருது, அது எப்படி வெளிப்படும் என்பது தெரியாது. இன்னைக்கு இயக்கமாக அமைப்பாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இதெல்லாம் சொல்லி இப்போ இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம சரி பண்ணுவோம், அரசு இருக்கு, அரசாணை முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பை சார்ந்த ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய மக்களை நாங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்போம். ஆனால் சில உதிரிகளா இருக்கக்கூடியவரை நம்மளால் கட்டுப்படுத்தும். அப்ப அவர்கள் அந்த ஆற்றாமையால ஏதாவது தவறான முடிவுகளை செய்வதற்கு 100% வாய்ப்பு. அப்ப அதெல்லாம் தடுக்கப்படும், இந்த சமூகம் அமைதியா வாழணும்னு சொன்னால் இப்ப எனக்கு ஒரு கோபம் வருது இல்ல, அந்த கோபத்தை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? கோபத்தை நான் வெளிப்படுத்திடுவேன் இல்ல, கோபத்தை உள்ளுக்குள்ளே வச்சிருக்க மாட்டேன், உள்ளுக்குள்ளே வச்சுன்னா பைத்தியமாயிடுவேன் இல்லையா? வன்முறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த வன்முறை ஏற்படுவதற்கு முன்பாக அந்த வார்த்தையை தடை செய்யுங்க. அந்த வார்த்தைன்றது தடை செய்யப்படாத வார்த்தை இருக்கிறனாலதான் அவர்கள் தொடர்ந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நீங்க ஸ்ரீ தொலைக்காட்சி இந்த பேட்டி முடிச்சாலும் நீங்க பாருங்க, உங்களுக்கே கோபம். ஒரு சமூகத்தை தொடர்ந்து இவ்வளவு கேவலப்படுத்துறாங்களே அப்படின்னு எடுத்தோடனே துளுக பயிலுங்க. இது அந்த சமூகத்தை சிறுமைப்படுத்துற ஆகாதா? அப்ப அதுக்கு தான் நாங்க சொல்றோம், இந்த வார்த்தை வன்கொடுமை வார்த்தையா அறிவிங்க. இங்க துருக்கியிலிருந்து வந்த முஸ்லிம்கள் இங்க இல்ல, இருந்திருக்கலாம். ஒரு 1000 ஆண்டுகள் முன்பு துருக்கியிலிருந்து யாரோ வந்திருக்கலாம், அவர்களை தமிழ் சமூகம் அடையாளப்படுத்துவதற்காக துளுக்கர்கள், அதுவும் மரியாதையா பயன்படுத்திய அந்த வார்த்தை, பாரதியோட பாடல் இருக்கு துளுக்கர்கள் அப்படின்ற வார்த்தை இருக்கு, அது மரியாதையா பயன்படுத்த வார்த்தை இன்னைக்கு என்னவாயிச்சா துளுக்க பயில துளுக்கச்சி அப்படின்ற ஒருமையோட அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படும் பொழுது அது தொடர்ந்து என்ன வன்கொடுமை செய்வாங்க நான் ஃபீல் பண்ண, அந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு வந்து அவ்வளவு ஆக்வர்டா இருக்கு, எனக்கு ஒரு கோபம் வருது. அப்ப நான் அரசுக்கு என்ன ஒரு கோரிக்கை, இந்த வார்த்தை தடை செய்யப்பட்ட வார்த்தை அறிவிங்க. கலைஞரை குறிப்பிட்டாரு வந்து சாட்டை துரைமுருகன் என்பதற்காக நீங்க வந்து சண்டாளன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, 24 மணி நேரத்தை அறிக்கை வெளியிட்டீங்க. அப்போ ஒரு தனிநபரை இன்னொரு தனிநபர் சொன்ன வார்த்தை, ஆனா நீங்க இங்க ஒரு சமூகத்தை குற்றப்படுத்துறீங்க, ஒரு சமூகத்தை சிறுமைப்படுத்துறீங்க, ஒரு சமூகத்தை கேவலப்படுத்துறீங்க. இதை தவிர்த்து அவர்கள் வேற எந்த நோக்கமும் இல்லை. அந்த ஸ்ரீ தொலைக்காட்சிகளுக்கோ இங்க இருக்கிற பார்ப்பன சனாதன கும்பலுக்கோ முஸ்லீம்களை அடையாளப்படுத்தும் என்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தல. இப்ப உங்களோட ஒரு முஸ்லீம் நண்பரை பார்த்து நீங்க என்ன சொல்வீங்க? ஒன்னா ஒரு பேர் சொல்லி சொல்லுங்க, இல்ல பாய் இங்க வாடா அப்படின்னு பாயின்ற சகோதரத்துவ பாசத்தோட நீங்க அவரோட அணுகுவீங்க. ஆனா இவரோட நோக்கம் என்னன்னா சிறுமைப்படுத்தணும், அவர்களை கேவலப்படுத்தணும். இதே வேர்டு தான் நீங்க குறிப்பிடும் போது சொன்னீங்க, பாரதியார் கூட இந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்காரு, பட் அது மரியாதைக்குரிய வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இது வேர்டுல பிரச்சனை இல்லையே, அப்ப அது யாரு சொல்றாங்க அப்படின்னு அதான் சொல்றேன். பாரதியார் வாழ்ந்த காலத்துல துருக்கியர்கள் இருந்து இருக்காங்க, துருக்கியர்கள் வணிகம் செய்வதற்காக துருக்கியிலிருந்து இங்க வந்து துணி ஆடைகளை இங்க வணிகம் செய்திருக்கிறாங்க, அதை குறிப்பிடுவதற்காக பாரதி அந்த பாடலை இயற்றுறார். இன்னைக்கு துருக்கியிலிருந்து வந்து யாரு இருக்கா இங்க? அந்த மக்களே இல்ல. அப்ப நீங்க என்ன, நீங்க என்ன வந்து குறிப்பிடும் போது நீங்க துருக்கியா அப்படின்றீங்க? நான் துருக்கியனே இல்லையே, நான் தமிழன் ஆச்சு. அப்ப நீங்க துருக்கியன்னு சொல்லி என்ன தமிழன் இல்லைன்னு சொல்லி என்ன ஜீனியே நீங்க வந்து கலங்கப்படுத்து, சாதாரண மக்களான போய் ஏற்படுத்துற விஷயமே இல்லை. இது ஒரு சமூகத்தை கேவலப்படுத்துற அவ்வளவுதான். இது எந்த அளவு இம்பாக்ட் ஏற்படுத்தும் வேற. ஒரு கூட்டத்துல தானே சண்டால் என்ற வார்த்தையை சாட்டை துறை பயன்படுத்தினாரு இல்லையா? சாதாரணமா நகைச்சுவையா வந்து நம்ம சண்டால் என்ற வார்த்தை சண்டால் பயில அப்படின்னு பேசிட்டு போறது தான் இது. ஆனா இதான் இன்னைக்கு ஒரு சமூகம் இல்ல ஒரு அரசு தப்புன்னு ஃபீல் பண்ணும் போது நம்ம அக்செப்ட் பண்றோம் இல்லையா? இவர்களை மாற்றுத்திறனாளிகளை குருடன் செவிடன் பூமை இப்படி சொல்லி இருந்த சமூகம் தான் அது இருக்குதானே. செவித்திற நாட்டவர்களை செவிடர் தான் சொல்லுவோம், பார்வை திற நாட்டவர்களை நம்ம குருடர் தான் சொல்லுவோம். ஆனால் அந்த சமூகம் அது வேண்டாங்க, என்ன அது வந்து சிறுமைப்படுத்த மாதிரி இருக்கு, என்ன மாற்றுத்திறனாளி நீங்க சொல்லுங்க. எனக்குன்னு ஒரு திறன் இருக்கு, அது மாற்றுத்திறனா இருக்கு, என்ன மாற்றுத்திறனாளி சொல்லுங்கன்னு பொழுது அதை நம்ம அக்செப்ட் பண்ணுமா இல்லையா? இந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து இன்டீரியராகவே இருந்து இந்த வார்த்தை பிரயோகங்கள் இருந்திருக்கு, நானும் கூட அதை கேட்டிருக்கேன். இப்போ இயற்கை இஸ்லாமிய அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கூட பல காலங்களா இருக்கும் பொழுது இந்த கோரிக்கை ஏன் முன்னாடியே வரல, இப்போ ஏன் வருது? அதாவது எது பிரச்சனைக்குரியதா மாறுதோ அப்பதான் வரும். இப்போ நேற்று வரைக்கும் இந்த வார்த்தை என்னை சிறுமைப்படுத்துவதா இல்ல, அந்த வார்த்தை வழக்கத்துல இல்ல, அந்த வார்த்தை ஒரு பயன்பாட்டிலே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டுகள் முன்பு தமிழ்நாட்டுடைய பல அடர் கிராமங்களுக்குள்ள போனீங்கன்னா துளுக்கர் அப்படின்ற பெயரை பயன்படுத்தி ஒரு கிராமங்களுக்கும் துளுக்கப்பட்டி என்னன்னா துருக்கி இருந்து தொழில் சார்ந்த வந்தவர் வாழ்ந்திருப்பாங்க, துளுக்கப்பட்டணம் இதெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. அது ஒரு மரியாதைக்குரியாக ஒரு வரலாற்று பெயரா தான் இருந்திருக்கு தவிர அவர்களை சினிமைப்படுத்தணும் இல்லை. ஆனா இங்க இவர்கள் பயன்படுத்துறது, ஏன்னா இவர்கள் மீது நாங்கள் பல புகார் கொடுத்தோம். இந்த ஸ்ரீ தொலைக்காட்சியுடைய பால கௌதமன் மேலையும் பிரியா வெங்கட பெண் மேலையும் தொடர்ந்து புகார்கள் போயிட்டு இருக்கு, இது வரைக்கும் காவல்துறை புகார் எடுக்கல. நீங்க புகார் எடுத்திருந்தீங்கன்னா இந்த கோரிக்கை வந்திருக்கு. தொடர்ந்து அவர்கள் எங்களை சிறுமைப்படுத்திட்டே இருக்காங்க இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்லி, ஆனா காவல்துறை எந்த புகாரும் எடுக்கல. அப்படியாப்பட்ட சூழலை அதை நிறுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சட்ட ரீதியான நடவடிக்கை. அப்ப இந்த அரசு அதை தடை செய்யணும். ஏன்னா இங்க துருக்கியர்கள் இல்ல, இருந்தாங்கன்னு சொன்னா உனக்கு ஏன் பக்கம் வருது? உன்ன அவங்க சொல்லல துருக்கியர்கள் சொன்னா நீங்க சொல்லலாம், நீங்க துருக்கியரும் இல்லையே. துருக்கிக்கும் நம்ம நாட்டுக்குமான வணிக முறையே இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு சைனாவோட தான் நம்ம அதிகமாக வணிகம் பண்ணிட்டு இருக்கோம், துருக்கியோட நம்ம வணிகம் இல்லை இன்னைக்கு. அப்ப இல்லாத ஒன்னை நீங்க பயன்படுத்துறீங்க சொன்னா என்ன கேவலப்படுத்ததானு சொல்றீங்க, என்னை தனிமைப்படுத்தானு சொல்றீங்க. அப்ப இந்த மண்டல உங்க மூலையில போய் இது முகாந்ததுன்னா எடுப்புக்கணும்னு இல்லையா? அப்ப அந்த தேவையில்லாத ஒரு இதுதான் மதப்பதட்டம். ஹிஜாபானியை வச்சு ஒரு சோசியல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணது மதப்பதட்டம் அல்ல, ஒரு சமூகத்தை திட்டமிட்டு நீங்க வன்புணர்வு செய்றீங்க.
வார்த்தையால் வன்புணர்வு செய்றீங்க, அதை நிப்பாட்டணும் நம்ம சொல்றோம். அப்ப இது வந்து இது மட்டும் இல்ல, நாம வந்து முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு சட்டம் ஒரு சட்டம் வேணும்னு சொல்றோம். எப்படி எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட் இருக்கோ அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கான ஒரு தனி சட்டம் வேணும்னு கேக்குறோம். ஏன்னா சச்சார் கமிட்டி தெளிவா சொல்றது, தலித்களை விட இந்தியாவில் முஸ்லீம்கள் பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்லும் போது தலித்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கான ஒரு சட்டம் இருக்கும்போது முஸ்லீம்களுக்கும் ஒரு சட்டம் வேணும். அப்ப அந்த சட்டத்துல எப்படி வந்து பல்லன் பறைன்ற வார்த்தை தடை செய்யப்பட்ட வார்த்தை, அப்படி துலுக்கன் துலுக்கச்சி போன்ற வார்த்தையை தடை செய்யப்பட்ட வார்த்தையை மாத்துங்க. இனி காவல்துறை தேவையில்லாமல் முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் விசாரணை பேர்ல வச்சு விடுது, இது எந்த ரெமடியும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அரஸ்ட் பண்ணும் போது பத்திரிகைகள் பெருசா போடும் போட்டோட, அவன் நிரபராதம் விடுதலை செய்யும் போது யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த குடும்பம் அந்த கைது செய்யப்பட்ட அந்த அத்தனை ஆண்டுகள் அடையக்கூடிய வேதனை, அவர்கள் இழக்கக்கூடிய அந்த இழப்புகளுக்கு எந்த யாரும் பதில் தரதில்லை. அப்போ அதற்கு ஒரு சட்டம் என்ன, தப்பான முறையில் ஒருத்தனை கைது செய்து சிறையில் படுத்தினால் அவன் நிரபராதி நீதிமன்றம் விடுதலை செய்தால் அவன் உரிய ரெமடி வேணும், அது ஒரு சட்டம் வேணும். இப்படி பல கோரிக்கை. இனி கும்பல் படுகொலை நடக்குது, கும்பல் படுகொலைகளை வெறும் சாதாரண சந்தேக மரணமாக பதிவு செய்யப்படுது, அவன் முஸ்லீம் என்பதற்காக தான் படுகொலை செய்யப்பட்டான். இனி தலித் ஒருவனை நீங்கள் படுகொலை செய்தால் நீங்க வந்து 10,75,000 ரூபாய் நீங்க வந்து அரசு வந்து அவர் நஷ்டீடு தரீங்க. ஆனா இங்க கும்பல் படுகொலை நடக்குது, தினம் தினம் கும்பல் படுகொலை, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன ரெமடி இந்த அரசு தருது, இந்த சட்டம் என்ன ரெமடி தருது, ஒண்ணுமே இல்லை. அப்ப அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் வேணும்ன்றதா நான் கேட்கிறேன். அந்த அடிப்படை தான் அந்த சிறப்பு சட்டத்தோட பிரிவு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய கோரிக்கைகளுக்கான நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்து உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களுடன் எங்கள் மூலமாக மக்களுடன் பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.